திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனருள் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஆன்மீக அன்பர்களுக்கு நல் வழிகாட்டு. இன்று காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மற்றொரு தேவார தலமான கச்சினெறி காரைக்காட்டில் அமைந்திருக்கும் சத்தியநாத சுவாமி திருக்கோயிலின் தல புராணம் மற்றும் சிறப்புகளை காண இருக்கிறோம். கச்சினெறி காரைக்காடு தற்பொழுது திருக்காளிமேடு என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் இருக்கும் தலைமை தபால் நிலையத்தின் எதிரே உள்ள சாலை வழியே சென்றால் திருக்காளிமேட்டில் அமைந்திருக்கும் சத்தியநாத சுவாமி கோயிலை அடையலாம். முன்பொரு காலத்தில் இப்பகுதி முழுதும் காரை செடி நிறைந்த காடாக இருந்ததால் இதற்கு காரைக்காடு என்று பெயர் ஏற்பட்டது. அதே சமயம் இப்பகுதி காஞ்சிபுரம் செல்லும் நுழைவு வழியாக இருந்ததால் நல்ல நெறியை காட்டும், அதாவது வழியை காட்டும் காரைவனம் என்ற பெயரில் இது கச்சி நெறி காரைக்காடு என்று அழைக்கப்பட்டது. கோயில் தரைமட்டத்திற்கு கீழே சற்று தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக பலிபீடம் கொடிமரத்திற்கு அடுத்து அமைந்திருக்கும். அதிசயமாக இங்கு கொடிமரத்திற்கு முன்பு பலிபீடம் அமைந்துள்ளது. மேற்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம். பெரும்பெரும் கோயில்களை கட்டிய மன்னர்கள் கூட தங்களது பெயர்களை கல்வெட்டில் சிறிதளவே பொறித்தார்கள். ஆனால் வெறுங்கையுடன் பிறந்த நமக்கு இன்று கிடைத்துள்ள பொன்னும் பொருளும் மணியும் அனைத்தும் இறைவன் தந்ததை என்பது உணராது கோயிலுக்கு வழங்கப்படும் சிறு சிறு பொருட்களில் கூட தங்கள் பெயர்களை பொறிக்கும் மனிதர்களை என்னவென்று சொல்வது? ராஜகோபுரம் கடந்ததும் இடதுபுறம் புதனுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளதை காணலாம். புதனின் பரிகாரத்தலமாக சொல்லப்படும் நான்கு கோயில்களிலும் புதனுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. ஒன்று சிதம்பரம், இரண்டாவது திருவெண்காடு, மூன்றாவது ராமேஸ்வரம், நான்காவதாக கச்சினெறி காரைக்காட்டில் அமைந்திருக்கும் இந்த சன்னதி. புதன் கச்சினெறி காரைக்காடு வந்ததன் காரணம்தான் என்ன? அதற்கு புதனின் புராண கதையை பார்ப்போம். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனும் வியாழ பகவான் தேவர்களுக்கு குருகுலத்தில் பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அந்த குருகுலத்தில் சந்திரனும் ஒரு மாணவனாக பாடம் கற்றுக் கொண்டிருந்தான். அழகான சந்திரனுக்கு குருவின் மனைவி தாரையின் மீது காதல் ஏற்பட்டது. அதேபோல தாரைக்கும் சந்திரனின் மீது காதல் ஏற்பட்டது. முறையற்ற காதலால் தாரை குருவை விட்டு பிரிந்து சந்திரனோடு சென்று விட்டாள். பொறுத்து பொறுத்து பார்த்த குரு பகவான் கோபம் கொண்டு பிரம்மதேவனிடம் முறையிட்டார். இறுதியில் பிரம்மா சந்திரனிடம் சென்று தாரையை குரு பகவானிடமே அனுப்பிவிடுமாறு வேண்டினார். சந்திரனும் தாரையை குருவிடமே மீண்டும் அனுப்பிவிட ஒப்புக்கொண்டான். அதே சமயம் தாரை கருவுற்றிருந்தார். தனக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தையை நடுக்காட்டில் விட்டுவிட்டு குருவோடு மீண்டும் இணைந்து விட்டார். சந்திரனுக்கும் தாரைக்கும் முறைகேடாக பிறந்த குழந்தையே புதன். வாலிப வயது வந்ததும் தன் பிறப்பறிந்து வேதனை கொண்ட புதன் சிவனை நாடி சிவனின் தியானத்திலேயே அமர்ந்து விட்டார். முடிவில் சிவனருளால் நவகிரகங்களில் ஒன்றாகும் வாய்ப்பை பெற்றார் புதன். அப்படி புதன் நவகிரக பட்டம் பெற காரணமான கோயில்களில் ஒன்று கச்சினெறி காரைக்காடு. ஆகவே இங்கு புதனை வழிபடும் அன்பர்களுக்கு புதனின் அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். புதன்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி புதனுக்கு பச்சை துணி சாத்தி பச்சை பயிறு படைத்து வழிபட்டால் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் என்று இத்தல புராணம் சொல்கிறது. புதன் சன்னதிக்கு எதிரே சனி பகவானுக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது. கருவறைக்கு அடுத்திருக்கும் இரண்டாம் திருச்சுற்று இது. நவகிரக சன்னதி கருவறைக்கு முன்புறம் அமைந்திருக்கும் மண்டபம். கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் முதலாம் திருச்சி, அதில் நால்வருடன் புதன் மற்றும் பைரவரின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. துர்க்கையம்மன், சண்டிகேஸ்வரர்,
பிள்ளையாரின் அற்புத காட்சி. லிங்கோத்பவர் கருவறையின் பின்புறம் அமைந்திருக்கும் சிற்பங்கள். வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகப் பெருமான் கருவறையின் வெளிப்புறக் கோட்டத்தில் தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தி நர்த்தன கணபதி. கஜலட்சுமியுடன் பெருமாளின் நின்ற கோலம் கருவறையில் விற்றிருக்கும் எம்பெருமானின் அற்புத தரிசனம். காரை திருநாதேஸ்வரர் சத்யநாத சுவாமி என்று அழைக்கப்படும் எம்பெருமான் செம்மண் நிறத்தில் கரகரப்பாக சற்று உயர்ந்தும் பருத்தும் காணப்படுகிறார். செம்மேனியை கொண்ட லிங்க உருவம் காண்பதற்கு அரிதான ஒன்று, அதை இங்கு காணலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களுக்கும் காமாட்சி அம்மனே இறைவியாக இருக்கிறார். இங்கு அன்னை போக சக்தியாக உலோக திருமேனியில் கருவறைக்குள் எழுந்தருளி இருக்கிறார். அன்னையின் திருப்பெயர் பிரம்மராம்பிகை என்பதாகும். பூ அலங்காரத்தில் சத்யநாத சுவாமி காண கண்கொள்ளா காட்சி. இத்தலத்திற்கு வருகை புரிந்த திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் 65வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம் வாரணவு மூளை மங்கை பங்கினராயங்கையினி போரணவு மழுவொன்றங் தேந்திவின் பொடியணிவ காரணவு மணிமாடங் கடைனவின்ற களிக்கட்சி நீரணவு மலர்பொய்கை நெறிக்காரை காட்டாரே. வாழ்க வளமுடன்.